ஆசிரிய முத்து ஐயா அவர்களுடைய பவளவிழா சிறப்பு மலர் வெளியீடும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்திலே துவங்க இருக்கிறோம். விழாவினுடைய நாயகர் முத்தையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்ற பாவலர் சுமோகன் அவர்கள் ஒரு விரும்பிய பாடலை பாட அன்போடு அழைக்கின்றேன். ஒரு பாட்டு தம்பிக்கு, ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு, ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு, நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாரா, ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் இங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பால் இருப்போர் புயல் பிறப்பால் இனத்தால் வாழ்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவர் மனிதன் என்றாராம், வாழ்பவர் மனிதன் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. கை இரண்டு கால் இரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதருக்கு, கை இரண்டு கால் இரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதருக்கு, இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார் தரத்தாலே, உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே, உயர்ந்தவராவார் குணத்தாலே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு, நான் சொல்லும் கதை பாட்டு. வாய்ப்புக்கு நன்றி. முனைவர் முத்தையா அவருடைய பவளவிழா நூல் வெளியீடு இந்த நிகழ்விற்கு பெரும்புலவர், இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர், நல்லிதயம் கொண்டவர் ஐயா நல்லியக்கோடன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சான்றோர்கள் நிரம்பி இருக்க மலர்கள் போல மனம் பரப்பி கொண்டிருக்கும் என் இனிய தேவதைகளாய் மாணவிகள் அமர்ந்திருக்க, அரங்கம் நிறைந்த அழகான காலை நேரம், நம்ம ஊர் வர்த்தகம் பல்சுவை மாத இதழின் 5வது ஆண்டு தொடக்க விழா மற்றும் முனைவர் வி முத்து அவர்களின் பவள விழா சிறப்பு மலர் மற்றும் விருதுகள் வழங்கக்கூடிய முப்பெரும் விழாவில் நாம் இணைந்துள்ளோம். தன்னுயிர் ஈந்த கலம்பக வேந்தர் நந்தி கலம்பகனின் நந்திவர்மனின் பெயரை கொண்ட கல்லூரியின் பேராசிரியர்களின் பேராசிரியராய் முன்னவராய் முதல்வராய் விளங்கக்கூடிய திரு இரா ஏழுமலை ஐயா அவர்களை, ராஜா நந்திவர்மன் கல்லூரியின் முதல்வர் தெள்ளாரைச் சேர்ந்த முனைவர் ரா ஏழுமலை ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். அருமை நண்பர் ஏழுமலை அவர்களை
வரவேற்பினுக்காக உங்கள் சார்பாக அவரை அழைக்கிறேன். அமுதேன் அருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயேனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தாயே தமிழே, உன்னை வணங்குகின்றேன். நம்ம ஒரு வர்த்தகம் பல்சுவை மாத இதழினுடைய 5வது ஆண்டு தொடக்க விழா, முனைவர் வி முத்து அவர்களின் பவள விழா மலர் வெளியீடு, சாதனை படைத்த தமிழ் சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தரக்கூடிய சிறப்பு விருந்தினர் புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி வள்ளல், புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி மனிதர் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா முத்தவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய திண்டிவனம் நம்மாழ்வார் சபையினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமான் வீரா வெங்கடேசி ராமானுஜர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். தன் வாழ்க்கை முழுமையும் ராமானுஜரனுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர் ஐயா வெங்கடேசே ராமானுஜர் ஐயா அவர்கள். எந்த இடங்களிலெல்லாம் திருமால் வரவேண்டி நினைக்கின்றாரோ அந்த இடங்களெல்லாம் நீக்கரமர நிறைந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர் ஐயா வெங்கடேசன் அவர்கள். அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கலைமாமணி பேராசிரியர், புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஆ செல்லபெருமாள் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் திரு வி மதியழகன் ஐயா அவர்களையும், விழுப்புரம் தடய அறிவியல் துறை துணை இயக்குனர் ஐயா கே சண்முகம் அவர்களையும், வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் அருள் செல்வம், தியாகதுருவம் பாரதியார் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா இரா துரைமுலை, தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் சேசு மலரடியான் ஐயா அவர்களையும், சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் கார் முகிலோன் ஐயா அவர்களையும், பொதுகை மின்னல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருமிகு வசீகரன் ஐயா அவர்களையும், அரசினர் மேல்நிலைப்பள்ளி சென்னை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா நா குமார் அவர்களையும், ஆன்மீக சொற்பொழிவாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பழ சம்பத் ஐயா அவர்களையும், பட்டதாசிரியர் அள்ளி ராமதாஸ் அவர்களையும், விருது பிறகு வருவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தமிழ்ச்சான்றோர்கள் ஐயா செல்லபெருமாள், திரு பா விஜயகுமார் பேராசிரியர் குப்புசாமி, திரு வி மதியழகன் பேராசிரியர் திருமி லாரன்சியா மேரி, திரு குமார், திரு மாதவி, திரு அரங்க மணிமாறன், திரு சேசு மலரடியான், திரு செந்தில்குமார், திரு செந்திக்குமார் அவர்களையும், பாராட்டு பெறும் தமிழ்ச்சான்றோர்கள் சிவபிரகாசம் சிவநாதன் நாகரத்தினே சக்திவேல் ஐயா, பாண்டிய ராமானுஜதாசன் ஐயா, பழசம்பத் அவர்கள், திரு ஜீவேந்திரதாஸ், திரு லட்சுமி தத்தை அவர்கள், திரு விஜயன் அவர்கள்,
திரு துரை ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு மான் கு ஏழுமலை அவர்கள், திரு புலவர் கோ கண்ணையன் அவர்கள், திரு வேங்கடாசலம் அவர்கள், திருமதி மாரியம்மாள் அவர்கள், திரு ஆ போ குமாராசாமி அவர்கள், திருமதி கோ அள்ளி ராமதாஸ் அவர்கள், திரு பால பழனி அவர்கள், பாவலர் மோகன் அவர்கள், திருமதி தனலட்சுமி அவர்கள், நிறைவாக நன்றி உரை ஆற்றுவதற்குரிய பணியை செய்யக்கூடிய நம்ம ஒரு வர்த்தகத்தினுடைய துணை ஆசிரியர் கு கதிரவன் ஐயா அவர்களையும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மான்விழி ரஞ்சித் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமாக பாராட்டத்தக்க பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய மனிதர், திண்டிவனம் நகரம் அறிந்த உத்தமர், தன்னுடைய செயலாலும் பேச்சாலும் திண்டிவனம் மக்களையெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய புலவர் ஐயா நல்லிக்கூடன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் நம்ம ஒரு வர்த்தகத்தினுடைய ஆசிரியர் ஐயா ஆதி சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், விருது பெறுவதற்குரிய விருதாளர்கள், அவருக்கு உடன் வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏழுமலை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக பல மாணவர்களை பலமானவர்களாக மாற்றி மாணவ மனங்களில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செல்லப்பெருமாள் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சான்றோர்களே, பெரியோர்களே, இந்த மிகச்சிறப்பான ஒரு விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து நிகழ்த்திய நண்பர்களே, இந்த சிறப்பான ஒரு விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புலவர் நல்லியக்கோடன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய மாமா அவர்கள், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர், திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வி மதியழகனார் அவர்களே, மற்றும் இங்கு வரையிருக்கக்கூடிய பெரியோர்களே, அடுத்ததாக இந்த நம்ம ஊர் வர்த்தகம் இதழினுடைய மலரை வெளியிட்டு பேச இருக்கக்கூடிய ஸ்ரீமான் வீரா வெங்கடேச ராமானுஜதாசர் அவர்களே, இந்த மலரை பெற்றுக்கொள்ள வர இருக்கக்கூடிய மகா சுவாமிகள் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவினுடைய நாயகராக பெருமைப்படுத்தப்பட இருக்கக்கூடிய கலைமாமணி முத்து அவர்களே, மற்றும் வாழ்த்துறை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நண்பர்களே, திருமதி அல்லி ராமதாஸ் அவர்களே, பல பேருடைய பெயர்கள் நான் சுருக்கி தருகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்களே அவர்களே என்று சொல்லியே காலத்தை கடத்தக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அடுத்ததாக இங்கு புரவலர் விருது பெற மற்றும் பாராட்டு பெற வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தங்கை மாதவி அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய நந்திவர்மன் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, மற்றும் சகோதரர் விஜய் அவர்களே, உடனடியாக நான் அழைக்கப்படுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சற்றே அதிர்ச்சியின் வந்தேன். இல்லை என்றால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் தயார்படுத்திக்க வேண்டும் அல்லவா? எதுவாக இருந்தாலும் மிக பிரபலமான தமிழறிஞர் ஐயா முத்து அவர்கள் விழாவிற்கு வந்துவிட்டார்கள், மற்றும் ஐயா முத்து என்று சொன்னால் புதுவையினுடைய தமிழ் அடையாளம், அது புதுவையே இருக்கிறது, புதுவையினுடைய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனையும் இருக்கிறது என்ற அர்த்தம். உண்மையாகவே அவரோடு இன்றைக்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நான் புதுவையிலேயே இருந்தாலும் ஐயா அவர்களுடைய போற்றுகிற விதத்தில் அவருடைய பிறந்தநாள் மலரை வெளியிடுகிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம்தான். அவருடைய வீச்சு புதுவையில் மட்டுமல்ல, புதுவையை தாண்டி
நம்முடைய திண்டிவனம் இன்னும் பல பகுதிகளிலும் அவருடைய வீச்சு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவருடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் சொல்வார்கள், தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க வரலாற்றில் திராவிட தலைவர்களோடு அவர் நெருங்கி பழகியவர். ஆனால் அடக்கத்தினுடைய அடையாளம், அடக்கத்தினுடைய மேன்மைமிகு அடையாளம் என்று சொன்னால் ஐயா அவர்கள்தான். அப்படிப்பட்டவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். கல்வியாளர்கள் வந்திருக்கிறார்கள், வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள், ஆன்மீக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். ஓணியாற்றுவது வருவது என்பது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. சில விழாக்களுக்கு போனால் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவர்களை சந்தித்த ஒரு விழாவாக இல்லாமல் இது சமூகத்தினுடைய ஒரு குறுக்குவெட்டு என்று சொல்வார்கள். எல்லாவரையும் காட்டுகிற, எல்லாவித அங்கங்களையும் பெற்றிருக்கிற ஒரு 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 பிரதிநிதித்துவங்கள் கொண்டிருக்கக்கூடியவர்களாக கூடிய ஒரு குழு இது. இந்த குழுவில் எனக்கும் வாய்ப்பு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நம்ம ஊர் வர்த்தகம் என்ற இந்த இதழ், அது வர்த்தகத்துக்கான இதழாக இருந்தாலும் கூட, திண்டிவனத்தை மையப்படுத்தி இருந்தாலும் கூட, ஒரு சிறப்பான இதழாக இன்றைக்கு பரவலாக கவனம் பெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒரு கருத்தை இந்த ஆசிரியர் குழுவிற்கு, முக்கியமாக என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா ஆதி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்ம ஒரு வர்த்தகம் இன்னும் விரிவடைய வேண்டும். விரிவடைவதற்கான தாக்கங்கள் நிறைய இருக்கிறது. என்ன என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரே ஒரு கருத்து, பெரும்பாலும் தென்னகத்தில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வர்த்தகத்தில் அவ்வளவாக ஈடுபட மாட்டார்கள். ஒரு விதமான ஒரு கதையாக கூட சொல்வார்கள், ஒரு தென்னிந்திய இளைஞனையும் வட இந்திய இளைஞனையும் கூப்பிட்டு, ஒரு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன், அல்லது மாதம் 10,000 ரூபாய் வருமானம் தருகிறேன், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு இளைஞர் பெரும்பாலும் மாதம் 10,000 இருக்கக்கூடிய, என்றைக்கும் 10,000 கிடைக்கும் என்ற அந்த செக்குமாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பார். ஆனால் 10 லட்சத்தோடு நீ போய்விட வேண்டும், மாதம் எதுவும் தரமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த முயற்சிக்கு வட இந்திய இளைஞன் தான் வருவான், அவன் ரிஸ்க் எடுப்பான். அதாவது வியாபாரத்திலே, வர்த்தகத்திலே நம்முடைய தென்னிந்தியர்கள், தமிழ்நாட்டு சேர்ந்த இளைஞர்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. அவர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடியவர்கள். அந்த தன்மையால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களிலும் முக்கியமான வர்த்தகத்திலே முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது திண்டிவனமாகட்டும், புதுச்சேரியாகட்டும், சென்னையாகட்டும், திருவண்ணாமலையாகட்டும், இன்றைக்கு வர்த்தகத்திலே முன்னணியில் இருப்பவர்கள் யார் சற்றே நீங்கள் யோசித்து பாருங்கள். அது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகட்டும், அல்லது வேறு வித வணிகமாகட்டும். என்ன, அதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அந்த தயக்கத்திலிருந்து விடுபட, ஒரு ரிஸ்க் என்று சொல்வார்களே, அந்த ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய மனநிலை. வியாபாரத்தில் சவாலை சந்திக்க வேண்டும், மாத சம்பளத்திலே சவாலை சந்திக்க வேண்டாம். சவாலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும், தோல்வியும் இருக்கும். இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்றால் சவாலை சந்திக்க வேண்டும். அந்த சவாலை சந்திக்குவதற்கு வர்த்தகம், முக்கியமாக தொழில், வியாபாரம் இவற்றிலே தமிழக இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். இனி வரும் காலங்களிலே அரசாங்க வேலையெல்லாம் அவ்வளவாக கிடையாது. சுகமாக ஒரு இடத்தில் வேலை சேர்ந்து விட்டால் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரு அஷ்யூர்டு ஜாப்லாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்திற்கே இப்பொழுது பென்ஷன் இல்லாத நிலைமை எல்லாமே இருக்கிறது. இந்த கருத்தில் கொண்டு நம்ம ஊர் வர்த்தகம் இன்னும் விரிவாக தமிழக இளைஞர்களை வர்த்தகத்தின்பால், வியாபாரத்தின்பால், அல்லது துணிச்சலாக தொழில் தொடங்குவதற்கான தன்மையோடு இந்த இதழ் விரிவடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய நாணயம் விகடன் பாருங்கள், நாணயம் விகடனை விட மேலாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த திறனும் நமது வர்த்தக ஆசிரியர் குழுவுக்கு இருக்கிறது. ஆதி சீனிவாசன் ஐயா அவர்களெல்லாம் ஏதோ இன்றைக்கு பத்திரிகை நடத்துகிறார் என்று என்ன வேண்டாம், அவர் இளைஞராக சிறுவனாக இருக்கும் பொழுதே எழுத்து கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர்கள். நாங்கள் எல்லாம் அப்படித்தான். எங்களுக்கு வாசன் அவர்களோ நானோ இன்னும் எங்கள் ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அப்பொழுதே கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர்கள். எங்களுக்கு எங்கள் வயதுத்த எங்களோட ஓரிரு வயது பெரியவராக இருக்கக்கூடிய
மதியழகன் மாமா அவர்கள் எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு நான் அவர்களோடெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன். எப்பொழுதுமே அது ஏனென்றால் என்னதான் உறவினர்களாக இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பே இருப்பதில்லை. எனவே இந்த வாய்ப்பு கிடைத்ததை பெருமகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஐயா முத்தையா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எப்போ என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் ஊருக்கு நல்லான்பிள்ளை பெற்றாளுக்கு நீங்கள் வர வேண்டும், உங்களை உரிய முறையிலே நிச்சயமாக அழைப்போம். நீங்கள் அங்கு அந்த ஊர் நல்லான்பிள்ளை பெற்றாள் ஊர் விழுப்புரம் பகுதி விழுப்புரம் மாவட்டத்திலேயே வித்தியாசமான ஊர், உங்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்ற ஊர். எனவே நீங்கள் வர வேண்டும், உங்களை மிக விரைவில் உரிய முறையில் வரவேற்று கௌரவித்து எங்கள் ஊர் புகழ் பெறும் என்று சொல்லி அமைதி விடைபெறுகிறேன். நன்றி. இனிய நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய புலவர் நல்லியக்கோடன் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சகோதரர் ஆதி சீனிவாசன் அவர்களே, மேன்மைக்குரிய கலைமாமணி முனைவர் வி முத்து, தலைவர் பல்லவன் கல்விக் குழுமம் காஞ்சிபுரம் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, திரு வெங்கடேச ராமானுஜதாசர் ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கிற அறிஞர் பெருமக்களினுடைய பாதங்களை வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டை காக்க இருக்கிற அன்பான குழந்தைகளிலிருந்து இந்த பொறுப்பை அவர்களுடைய தோள்களிலே வைக்க இருக்கிற பெரியோர்கள் வரை நிறைந்திருக்கிற இந்த அவையிலே நல்லான் பிள்ளை பெற்றாளிலே இருந்து திண்டிவனம் என்ற ஒரு நகரிலே குடியமர்ந்து நம்ம ஊர் வர்த்தகம் என்கிற அருமையான ஒரு இதழை 4 ஆண்டு காலம் நடத்தி 5ஆம் ஆண்டிலே கால் எடுத்து வைக்கிற அற்புதமான உங்களை பெருமைப்படுத்தி இந்த நிகழ்வின் மிக முக்கியமான மரியாதைக்குரிய ஐயா முத்து அவர்களை நான் இன்றைக்கு தான் முதலாக நான் சந்திக்கிறேன். அவருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி கேட்கும்போது இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதரை நாம் காலம் தாழ்த்தி சந்திக்கிறோமோ என்ற ஒரு கவலையோடு, நானும் நல்லான் பிள்ளை பெற்றாள் என்பதால் உங்கள் வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. யத் பாவயசி தத் பவசி என்று நம்முடைய வேதம் தொடங்குகிறது. நீங்கள் எதுவாக உங்களை பாவித்துக் கொள்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே இருக்கிற அன்பான குழந்தைகளை நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல நிறுவனத்திலே மிகச்சரியாக தம்மை வளர்த்து கொள்ளுகிற இந்த சமுதாயத்தின் தூணாக இருக்கப் போகிற குழந்தைகள்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று என் மனதிற்கு படுகிறது. ஒருவேளை இவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆளப்போகிற அற்புதமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக மாறக்கூடிய காலம் வரலாம். அந்த தெளிந்த முகங்களிலே ஒரு வருத்தம் இருக்கும், நாம் எதுவாக ஆகப்போகிறோம் என்கிற எண்ணம் இருக்கும். நீங்கள் உங்களை சரியாக யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு அருமையான அற்புதமான தீர்க்க முடியாத திவ்யமான ஒரு சக்தி ஒலிந்து கிடக்கிறது. அந்த சக்தியை வெளிக்கொணருங்கள். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், நீங்கள் தெய்வீகமானவர்கள். உங்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கிற அறிவையும் திறனையும் தயவு செய்து வெளியே எடுத்து பாருங்கள். என்னால் முடியாது என்று நினைக்காதீர்கள். முடியும் என்று நினைக்கும் போது நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். முடியுமோ என்று ஐயப்படும் போது நீங்கள் பலவீனர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் சாதிக்காததை இந்த உலகத்தில் எவன் சாதிக்கப் போகிறான் என்கிற திமிரோடு நடை போடுங்கள். அந்த திமிர் உங்களை உயர்த்தும். அப்படிப்பட்ட இளைஞர்களும் எதையெல்லாம் சாதித்திருக்கிறோம் என்று அசை போடுகிற முதியோர்களும் இங்கே இருக்கிறார்கள். எதையெல்லாம் சாதித்தோமோ
அதையெல்லாம் அப்படியே கொண்டு போய் இந்த இளைஞர்களின் தோள்களிலே வைத்து இவர்களையெல்லாம் ஒரு நன்மனிதராக ஆக்கக்கூடிய ஆக்கமும் அறிவும் இந்த நம்ம ஊர் வர்த்தகம் என்கிற புத்தகம் தருகிறது. அதிலே வரக்கூடிய சிறு சிறு துணுக்குகளை படித்தால் நாம் ஏன் அதை சாதிக்கக்கூடாது, ஏன் நம்மிடம் அந்த அக்கறை இல்லையோ என்கிற ஒரு உணர்வை தூண்டும் வகையில் அந்த துணுக்குகள் இருக்கிறது. 1936 ஜெர்மனியிலே பெர்லினிலே ஒரு ஹாக்கி போட்டி நடக்கிறது. ஹாக்கி போட்டி ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறது. தயான் சந்த் என்கிற ஒரு வீரன் இந்திய ஹாக்கியினுடைய தலைவராக இருக்கிறான். ஹாக்கி போட்டு நடைபெறுகிறது. 40,000 பேர் அந்த ஸ்டேடியத்திலே இருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு வந்தவன் யார் என்றால் உலகமே பயப்படுகிற ஹிட்லர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹிட்லர் வந்தால் அவனோடு ஒரு 4,000 பேர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நடுங்கி கொண்டு பார்க்கிறார்கள். இந்தியா வெற்றி பெறுகிறது. தயான் சந்த் வெற்றி பெறுகிறான். ஹிட்லர் தயான் சந்தை அழைக்கிறான். தயான் சந்த், உனக்கு இந்த ஜெர்மனியினுடைய குடியுரிமை தருகிறேன், இராணுவத்தினுடைய முக்கியமான பதவி தருகிறேன், ஹாக்கியினுடைய ஜெர்மனியின் தலைவனாக்குகிறேன், என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறான். ஹிட்லர் கேட்டால் சபையே நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் 100,000 பேரை சாதாரணமாக சுட்டு தள்ளியவன் ஹிட்லர். எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்கும் போது தயான் சந்த் சொன்னான், இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல். இந்தியா விற்பனைக்கல்ல, நான் இந்தியன், இந்தியாவிற்காக மட்டுமே விளையாடுவேன் என்று ஹிட்லரின் எதிரிலேயே சொன்ன ஒரு தயான் சந்த் பிறந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வீரத்தையும் அறிவையும் தெளிவாக்குகிற அற்புதமான கூட்டம் இது. இந்த கூட்டத்திலே உங்களுடைய அறிவை பரிமாறிக்கொள்ளுங்கள். என்னிடம் இருக்கிற 1 ரூபாயை நான் எதிரிலே இருப்பவனுக்கு கொடுத்தால், அவனிடம் இருக்கிற 1 ரூபாயை நான் வாங்கினால், எங்கள் இருவரிடமும் மீண்டும் 1 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் என்னிடம் இருக்கிற அறிவு திறனையோ ஒரு கருத்தையோ அவனிடம் கொடுத்து, அவனிடம் இருக்கிற கருத்தை நான் பெற்றால் எங்களிடம் இப்பொழுது 2 கருத்துகள் இருக்கும். எனவே நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். குழந்தைகளே, உங்களுக்காகவும் நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் உயர்ந்த தலைவர்கள் என்கிற நம்பிக்கையில் பேசுகிறேன். இந்த நாட்டிலே உங்களால் முடியாதது எதுவுமே முடியாது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, ஆஸ் எ மேன் திங்கத் சோ இஸ் ஹி என்று விவிலியம் என்கிற பைபிள் சொல்லுகிறது. நீ என்னவாக வேண்டும் என்று உன் மனதிலே நினைக்கிறாயோ, அந்த நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அதை விஷன் என்கிற தூரத்திலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு அதை நோக்கியே பயணப்படு என்கிறான் சுவாமி விவேகானந்தர். யூ ஃபிக்ஸ் எ கோல், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். நீ அதையும் அடையும் வரை நிற்காதே, உன் மனதை அதை நோக்கியே செயல்படுத்து. அப்பொழுதுதான் நீ வீரனாக, ஐயாவை போன்ற வள்ளலாக, கல்வி தந்தையாக, இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொரு துறையிலே எப்படி சாதித்தார்களோ அப்படி நீங்களும் வர வேண்டும் என யார் முன்னார் சொன்ன என்னுடைய மாமன் மகன் தம்பி அழகாக செல்லப்பெருமாள் அவர்கள் சொன்னார். மிகப்பெரிய பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் அற்புதமான பேராசிரியராக பணியாற்றி பல துறைகளிலே சிறந்த பெயர் எடுத்த ஒரு நண்பர் எவ்வளோ அமைதியாக வந்து, நானும் ஐயாவை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நியமம் இயமம் என்று இருக்கிறது. செய்யக்கூடியதை செய்வது நியமம், செய்யக்கூடாததை செய்யாமல் விடுவது இயமம். செய்யக்கூடியதை செய்தால் 50% நல்லவன், செய்யக்கூடாததை செய்யாமல் விட்டுவிட்டால் அதிலே 50% நல்லவன். அதுதான் வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகிறார், செய்தக்கல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். கடவுளே பார்த்தான், இவன் ஒரு நாளெல்லாம் தூங்காமல் விட்டா மொத்தமும் கெடுத்துருவான்னு 50% படுத்துக்கடான்னா, தூங்கு 50% நீ தூங்கிடுனா தூக்கத்துலேயும் யாரையாவது கெடுக்கிற மாதிரி கனவு காண்றான். அந்த நிலை மாறுகிற நிலை இந்திய சமுதாயத்திற்கு வர வேண்டும் என்கிற அற்புதமான கருத்து நம்ம ஊர் வர்த்தகத்திலே இருக்கிறது. மகாத்மா காந்தியை பற்றி எழுதுகிறார்,
துணுக்குகளை எழுதுகிறார். எங்கேயோ செய்த சேவைகளை எல்லாம் தேடி பிடித்து அற்புதமாக அந்த புத்தகம் தருகிறது. படித்து பாருங்கள். புத்தகம் ஒரு அருமையான கருவி. புத்தகம் மேலே இருந்து கீழ் நோக்கித்தான் நாம் புத்தகத்தை வாசிக்கிறோம். ஆனால் அது நம்மை கீழே இருந்து மேல் நோக்கி உயர்த்தி கொண்டே இருக்கும் தன்மையுடையது. எந்த புத்தகமும் சாதாரண தாள், தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம். ஆனால் தொடர்ந்து படியுங்கள். அதைவிட ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்திலேயே கிடையாது. எனவே வாசிப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. வாசிக்காத நாட்களெல்லாம் நாம் வாழாத நாட்கள் என்று குழந்தைகள் மனதிலே வர வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, ஒரு புத்தகம் இந்த உலகத்தையே மாற்றும். நீங்களெல்லாம் அற்புதமான குழந்தைகள். இவர்களெல்லாம் அற்புதமான பேனாக்களுக்கு சொந்தக்காரர்கள். நாங்களெல்லாம் உங்கள் பின்னாலேயே இருக்கிறோம். ஒரு பென்சில், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பென்சில் பின்னாலேயே ஒரு ரப்பர் இருக்கும். அப்படி எழுதிக்கிட்டே இருப்போம். தப்பு பண்ணால் அப்படியே திருப்பி அந்த ரப்பரால் ஒரு சிவப்பாக இருக்கும், அதை போட்டு தேய்ச்சா அது அழிஞ்சிடும். அந்த பென்சில் கேட்டதான், என்ன நீ என் கூடவே வந்துட்டுருக்குறேன், நான் தான் எழுதிட்டுருக்குறேன், நீ என்ன என் கூடவே வரன்னு. ரப்பர் சொன்னது, கவலைப்படாதே, நீ எங்கே தவறு செய்தாலும் உன்னை திருத்துவதற்கு உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன். நான் நீ செய்கிற தவறுகளை அழித்துவிட்டு மீண்டும் நீ சரியாக எழுதுவதற்கு வழி செய்வேன் என்று அந்த ரப்பர் சொன்னது. அப்படித்தான் நாங்களெல்லாம் பெரியோர்களெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு ரப்பர்களாக வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அற்புதமான பென்சில்கள். நீங்கள் அழகாக எழுதுங்கள். எல்லோரிடமும் பென்சில் இருக்கிறது, எல்லோரும் ஓவியர் அல்ல. எல்லோரிடமும் பேனா இருக்கிறது, எல்லோரும் நல்லியக்கோடன் போல எழுத்தாளர்கள் அல்ல. எழுத்தாளர் என்பவர் பேனா வைத்திருப்பதல்ல, பேனாவை பயன்படுத்துபவர். எனவே நீங்களெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தொடர்ந்த கல்வி, தொடர்ந்த படிப்பு, தொடர்ந்த வாசிப்பு இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. எனவே ஒழுங்காக இருக்க வேண்டும். அறத்தால் வருவதே இன்பம். அற வழியிலே வருவதும், வர்த்தகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அற வழிதான் சரி. அற வழியில்தான் சம்பாதிப்போம், அற வழியில்தான் செலவழிப்போம். எனவே அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களாலே நிகழ வேண்டும். எனவே கண்ணதாசன் சொன்னார், வாழும் போது வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று எழுதினான். எனவே நாம் உறவு கொள்ளும் வகையில் வாழ வேண்டுமானால் மிகச்சிறந்த மனிதர்களாக, அறம் சார்ந்தவர்களாக, மனிதர்களாக, மனித நேயம் மிக்கவர்களாக, ஐயாவை போல் தொண்டு செய்பவர்களாக, அவரை போல் எழுத்தாளர்களாக, ஐயாவை போல் ஆன்மீக வள்ளல்களாக, எதிரே இருக்கிற உங்களைப் போல் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, என் அன்பு குழந்தைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த நிலைக்கு வளர்ந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, சிறந்த பேராசிரியர்களாக, ஐஎஃப்எஸ்ஆக அல்லது தலைவர்களாக வரும்போது உங்களை வணங்குவதற்கு வாய்ப்பில்லாமல் போகலாம். எனவே உங்களுக்கும் சேர்த்து இப்பொழுதே வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ஆன்மீக செம்மல்களே, தமிழ் சார்ந்தோர்களே, பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய பெரியோர்களே, தமிழ்ச்சங்கங்களை இயக்கி தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கிற தமிழாளர்களே, இந்த அரங்கத்திலே போதுமான அளவுக்கு நண்பர்கள் வரவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருந்த போதும், என்ன காரணம் இப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று எண்ணி எண்ணி நினைத்த பொழுது சொன்ன செய்தி தான் நினைவுக்கு வந்தது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்காக தமிழ் ஆளுநர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் எல்லோரும் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு சென்று விட்ட காரணத்தினாலே இங்கே அரங்கம் நிரம்பி வழியே வழியில்லை என்றாலும் கூட இந்த அரங்கத்தை நிரப்ப வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு இங்கே வந்து நாளைக்கு இந்த நாட்டை நல்வழிப்படுத்த தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கல்லூரியில் பயில்கின்ற அன்பு சார்ந்த மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர் சகோதர ஆசிரியர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் இல்லை என்ற குறை இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கிறவர்கள் ஐயா அவர்கள் சொன்னதை போல
என்ன ஆக போகிறோம் என்று உறுதியோடு இருக்கிற ஒரு உள்ளத்தை கொண்டவர்கள் என்கிற பொழுது, ஒருவர் 100 பேருக்கு சமம், 1000 பேருக்கு சமம் என்று நான் கருதி கொண்டு நெஞ்சார உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்க வளர்க என்று சொல்லுகிறேன். இங்கே பவள விழா நான் அதிகம் பார்த்ததில்லை, பின்னால் நான் அமர்ந்து கொண்டு பேச இருக்கிறேன், காரணம் என்னால் இருக்க முடியாது. ஏப்ரல் 4ஆம் தேதி வந்தால் என்னுடைய வயது 82, ஆகையினாலே மூட்டு வலி காரணமாக நிற்க முடியவில்லை. நான் வீட்டிலே வட்டம் நடத்தினார், அதை கேட்டவர்கள் இவர் தலைமையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள். மூவருக்கு அங்கே திருமணம் நடத்துவதற்கு நான் சென்று தலைமையை நடத்தினேன். அதை கேட்ட அங்கே இருந்த தலைமை ஆசிரியர், நீங்கள் பட்டிமன்ற நடுவராக இங்கே வந்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். அங்கே சென்றேன். அவர்கள் நயம்பாடி 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 என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அருடைய நம்பி அருடைய நம்பி அருடைய நம்பி என்று என்னுடைய நண்பருடைய எண்ணம் என் உள்ளத்திலே ஊஞ்சலாடுகிறது. அவர் தற்போது இல்லை, அப்படிப்பட்ட நண்பர் இருந்ததற்காக நான் நினைத்து நினைத்து வருந்துகிறேன். இருந்தாலும் கூட இந்த பவள விழா காணுகின்ற அந்த முனைவர், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து அவர்களுக்கு ஒரு நூலை அன்பளித்து 12 நூல்களை எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு நூலை அளித்தேன், அதில் ஒரு வரி எழுதினேன். முனைவர் முத்து என்ற முத்து என்ற சொல்லிலே அந்த பெயருக்கு பக்கத்திலே மாண்புமிகு என்ற சொல் நிச்சயம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் வாயார வாழ்த்துகிறேன் என்று எழுதினேன். அவர் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். நிச்சயம் ஒரு கால் மாண்பு மிகுந்து அழைக்க வேண்டிய அளவுக்கு வரும். அவர் நான் அதிகம் பார்த்ததில்லை, பிறகு வந்து பேசுகிற சொல்லுகிறேன். அவரை பவழவிழா காணுகின்ற அவரை பொன்விழா காண வேண்டும், வைரவிழா காண வேண்டும், இன்னும் பொன்விழா காண வேண்டும், வைரவிழா காண வேண்டும், அதற்கு நான் உயிரோடு இருந்தால் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நெஞ்சார வாழ்த்தி அவருக்கு இந்த பொன்னாடையை அன்போடு உங்கள் சார்பாக என் சார்பாக அணிவித்து மகிழ்கிறேன். அந்த முழு வலிமையும் விளக்கிவிட முடியாது, அதை பெறுகிறவளுக்குத்தான் அந்த வலியினுடைய முழு வலிமையும் உணர முடியும். வார்த்தைகள் வர்ணிக்க முடியாது, விவரிக்கவே முடியாது. அதை போல் அது கூட பிள்ளை பெறுகிற பொழுது கூட ஒரு மணித்துளிகள் நடத்துவது என்பது மிக மிக கடினமான காரியம். பிரசவ வேதனை தொடர்ந்த பிரசவ வேதனைக்கு நிகரான காரணம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு இதழை திண்டிவனத்திலே தொடங்கி என் அருமை நண்பர் ஆதி சீனிவாசன் அவர்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம், இந்த பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார் புன்ன தகும் 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 என்று சொல்லி, அவர் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா மட்டுமல்ல 50ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்த வேண்டும் என்று நான் வாயார வாழ்த்துகிறேன், நெஞ்சார போட்டு அவருக்கு இந்த கைத்திரை ஆடையை அணிவித்து ஆடைய எவ்வளவோ பேர் திருமணங்களுக்கு வாழ்த்திருக்கிறேன், தாலி எடுத்து கொடுத்திருக்கிறேன், எல்லோரும் தக்கபடி நன்றாக வாழ்கிறார்கள், அதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் என் வாழ்நாளிலேயே முதன் முதலாக நான் அமர்ந்து கொண்டு பேசுவது இதுதான். அதற்காக உங்களிடத்திலே முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் அருமை நண்பர் சீனு அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் நின்று கொண்டு பேச முடியாது, அதற்கு சுசூழல் இல்லை. 82 வயதை தொடப்போகிறேன், மூட்டு வலி தாழவில்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். முடியாது, நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று வலியுறுத்தினார். எவ்வளவோ கெஞ்சினேன், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், நீங்கள் வர வேண்டும், மற்றவர்கள் வந்தால் அரசியல் பேசுவார்கள், நானும் அரசியல்வாதி தானே என்றேன். அரசியல்வாதி என்றாலும் கூட இலக்கியம் என்று சொன்னால் இலக்கியம் மட்டும் பேசுகின்றவர் நீங்கள், எனவே நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார். வந்துவிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்து அந்த அழைப்பதை பார்க்கிற பொழுது இங்கே தமிழ்ச்சங்கங்களை இடங்கள் தோறும் ஊர்கள் தோறும் தமிழ்ச்சங்கங்களை வளர்த்து தமிழ் வளர்த்துகின்ற பெரியோர்கள், பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய பெரியோர்கள், பல்வேறு துறைகளில் இருக்கிறவர்கள், ஆன்மீக செம்மல்கள், நம்மாழ்வார் சபை நாயகர் வந்திருக்கிறார், இவர்களெல்லாம் நாம் என்னை கூட 2 முறை நம்மாழ்வார் சபையிலே என்னுடைய நண்பர் பாண்டியன் அவர்கள், உரக்கடை பாண்டியன் அவர்கள் என்னை அழைத்தார்கள்.
நான் செல்ல முடியவில்லை, முடியவில்லை, நின்று கொண்டு பேச விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டேன். ஒரு முறை எதற்கோ ஒரு முறை போய் அமர்ந்து இருக்கிற பொழுது அவர் என்னை அழைத்து பேச வைத்து விட்டார். நான் அங்கே அரை மணி நேரம் வழி என்று பேசினேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், தமிழ் வழக்குன்ற பணியிலே நம்மாழ்வார் சபை சிறப்பாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் என் நெஞ்சார வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பல்கலைப்படிகளில் ஏறாதவன் நான். பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றாலும் கூட கழகத்திலே, பல்கலைக்கழகத்திலே படிக்காதவன் நான். அப்படிப்பட்ட நான் இப்படி பெரும்புலவர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள் சபையிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட சிங்கத்தை கூண்டுக்குள்ளே பார்க்கிற மாணவன் மகிழ்ச்சி அடைவான், அதே நேரத்தில் பயம் கொள்ளுவான். அந்த கூண்டை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டால் என்று எண்ணுகிற போது அவன் உச்சம், அச்சம், உச்சத்தை தொடும். ஆகவே வெளியே வந்துவிட்டால் என்று எண்ணுகிற பொழுது தான் அச்சம், ஆனால் பார்க்கிறதில் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது, இந்த சான்றோர்களை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் ஏதாவது தவறாக பேசிவிட்டால் என்று எண்ணுகிற பொழுது அச்சம் என்றால், எல்லோரும் மேலோர்கள், நான் மட்டும்தான் புலவர், மற்றவர்களெல்லாம் பல்வேறு பட்டங்களை பெற்றவர்கள். அவர்களால் பேசுவதற்கு எனக்கு அச்சமளித்தாலும் கூட, அவர்களெல்லாம் நான் எதை சொன்னாலும் கூட பொறுத்தருவார்கள் என்று சொல்லி நான் என் பேச்சை ஒரு 10 மணி தொழிலில் முடித்துக் கொள்கிறேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே 5 நண்பர்கள் என் கடைக்கு வந்தார்கள். ஜவுளி கடை இருக்கிறது, துணிக்கடை இருக்கிறது, அங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன். ஐயா, நீங்கள் கட்டுரை எழுதுகிறீர்கள் பல்வேறு ஏடுகளுக்கு, நாம் ஐவரும் சேர்ந்து ஒரு நூல், ஒரு மாத ஏழு தொடங்கலாமே என்று சொன்னார். கட்சியை தொடங்குவதும் இதழை தொடங்குவதும் அபாயகரமான செயல், முடியாத செயல். எதிர்பார்ப்பாத எதிர்ப்புகள் வரும், தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது என்று எவ்வளவோ சொன்னேன். இல்லை ஐயா, தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று தொடங்கி உட்கார்ந்து இலக்கு என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கினோம். 64 பக்கங்கள். நான் கூட ஒரு அதில் ஒரு கதை எழுதினேன். திரைப்படத்திலோ அல்லது தொலைக்காட்சி தொடர்களிலோ வராத ஒரு செய்தி, இதுவரையிலும் யாரும் கேட்காத ஒரு செய்தியை கருவாக கொண்டு 2 பக்களவையில் ஒரு கட்டுரை எழுதினேன். கட்டுரை நன்றாக இருந்தது, பாராட்டினேன். அதை வெளியிடுவதற்கு அப்போதைய முதல்வர் அரங்கசாமி அவர்களை, புதுவை முதல்வர் அரங்கசாமி அவர்களை அழைத்தோம். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டார். மிகச்சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அப்பொழுது அந்த கட்டுரையிலே ஏதோ ஒருவர் ஒரே ஒரு வரி, விடுதலை புலிகளை ஆதரித்து ஒரு வரியை எழுதிவிட்டார். அதை சுட்டி காட்டி அதை அவர் கொண்டு போய் புதுவை முதல்வர் அரங்கசாமி அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். இதை பாருங்கள், விடுதலை சிறுத்தைகளை, விடுதலை புலிகளை ஆதரித்து இந்த நூலிலே இருக்கிறது கட்டுரை சொன்னார். உடனே எங்களுக்கு தொலைபேசியில் செய்தி, வருவார் என்று எதிர்பார்த்து மாலையோடு காத்திருக்கிற நேரத்திலே, சால்வையோடு காத்திருக்கிறத்தில் வரவில்லை என்று சொன்னபொழுது எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள். நான் சொன்னேன், இதழ் நடத்துவது எவ்வளவு சிரமம், ஒரு எழுத்து மாறினாலும் கூட அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தை போடும் இல்லை என்று சொன்னால் அந்த ராவை விட்டுட்டு படித்து பாருங்க. அத்தான் வருவதே இன்பம், அறத்தான் வருவதே இன்பம் என்ற சொல்லுக்கு பதிலாக ராவை ஒரு எழுத்தை விட்டுவிட்டால் அத்தான் வருவதே இன்பம் என்று சொன்னால் முழுக்க பொருள் மாறிவிடும். அதுதான் நான் 2 பத்திரிகைகளை நடத்தினேன், இணையாசிரியர் இருந்தேன். அங்கொன்றும் இங்கொன்றும் பிழைகள் இருக்கும். அவருடனே என்னை கூட்டு, மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை கூட்டு, என்ன பிழை இருக்கிறது, வேறு யாரையா வைத்துக் கொண்டு பத்திரிகை நடத்தி கொடுங்கள், என்னால் முடியாது, நானே எழுதுகிறேன். 6 புனைப்பெயரில் எழுதுகிறேன், 6 புனைப்பெயரில் நான் மட்டுமே எழுதுகிறேன். ஒரே பெயரில் இருந்தால் படிக்க மாட்டால் எழுதுகிறேன், நானே எழுதி நானே படிக்கிற பொழுது திருத்தங்கள் அந்த ஓட்டத்திலே, படிக்கிற ஓட்டத்திலே இருப்பு தெரியவில்லை என்று சொன்னேன். பிறகு ஒரு பத்திரிகை எடுத்து கொண்டு போய் காட்டினேன். உள்ளடக்கம் 10, அந்த தலைப்பிலே அட்டைப்படத்திலே உள்ளடக்கம் என்று போட்டிருந்தது 10 போட்டிருந்தார்கள். அதில் 8வது பதிலே பாராளுமன்ற இடத்தில் குண்டு வெடித்தது என்று இருந்தது என்று எழுத நினைத்தார்கள். ஆனால் டூ போடுகிற இடத்துல டி போட்டு விட்டார்கள். பாராளுமன்றத்திலே குண்டு வெடித்தது என்று போடுவதற்கு பதிலாக பாராளுமன்றத்தில் குண்டி வெடித்தது என்று போட்டு விட்டார்கள். பத்திரிகை வந்து விட்டது, எனக்கும் வந்து விட்டது. கொண்டு போய் இடத்திலே காட்டினேன். பாருங்கள், அட்டவணை உள்ளடக்கம் போடுகின்ற அட்டவணையிலே 8வது பக்கத்திலே பாராளுமன்றத்தில் குண்டி வெடித்தது என்று போட்டிருக்கிறார்கள். 4000 பத்திரிகைகள் வெளியாகி ஊர் புறக்க சென்று விட்டது. தவறு நடக்கும், ஆனால் அதை மாற்றிக்கொண்டு
மேலும் இங்கே செல்வதுதான் சிறந்த முறை என்று சொல்லி, ஆகவே அந்த நிலையில் இருந்தாலும் கூட என் அருமை நண்பர் சீனிவாசன் அவர்கள் பிழைகளே இல்லாமல், நான் பார்ப்பேன் பிழைகளே இல்லாமல் அவர் அருமையாக அவ்வளோ சிறப்பாக அவர் எழுதி வருகிறார். நினைப்பாக ஒரு பல்சுவை தமிழகத்திலே படிப்போர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். எழுத படிக்க தெரியாதவர் கூட முயன்று முயன்று எழுத்தை கூட்டி கூட்டி எண்ணி எண்ணியாவது படிக்க வேண்டும் என்று எண்ணினார், முயன்றார். அதற்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து தினத்தந்தி என்ற இதழை தொடங்கினார். தமிழகம் முழுக்க அத்தனை தேநீர், தமிழகம் முழுக்க உள்ள அத்தனை தேநீர் கடைகளிலும் முடிதிருத்தும் நிலையங்களிலும் மளிகை கடைகளிலும் அந்த பத்திரிகைகள் சென்றது. அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள், தேநீர் இருந்து இருக்கும் போது காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஏட்டை எடுத்து ஆ ஆ ருமை ஆறுமை, அவர்களே எழுத்து கூட்டி கூட்டி படிக்க ஆரம்பித்தார்கள். தமிழகத்திலே படிப்போர் எண்ணிக்கை கூடியதற்கு காரணம் சீப்பா ஆதித்தனார் அவர்கள் தான் என்று இதில் யாராலும் மறுக்க முடியாது. அதை போல என் அருமை நண்பர், நம்ம ஊர் வர்த்தகம் பேர் தான் நம்ம ஊர் வர்த்தகம், பாருங்க பல் சுவை இதழ் நம்ம ஊர் வர்த்தகம். வர்த்தகர்களுக்கு இந்த இதழை கொடுத்துட்டா ஒரு மாதம் அந்த கடையிலே இருக்கும், இதை பார்ப்பார்கள். இதை பார்த்த உடனே எடுப்பான தோற்றம், மிடுக்கான மீசை, முண்டாசு தலப்பாகை, ஒளிவுமிழும் கண்கள், பாரதியாரின் படத்தை ஒரு மாத காலமாக அந்த வணிகர் கடைக்கு ஆள் வராத பொழுது பார்ப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக பார்ப்பார். அவர்கள் மனதிலே பாரதியாரின் முண்டாசு கவிஞரின் படம் மனதிலே பதியுமா பதியாதா? நிச்சயமாக பதியும். ஒரு மாத காலம் அது உள்ளே பாடலை கூட எழுதியிருக்கிறார். தொழில் செய்ய பெருநிதியும் வேண்டும், அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும். தொழில் செய்ய பெருநிதியும் வேண்டும். அவர் பாடல் எதிர்பக்கம், மாணவர் பக்கம், ஒரு பக்க கதை. இதிலே பெயர்தான் நம்ம ஊர் வர்த்தகம். நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவதைப் போல வர்த்தகம் என்ற சொல்லை காட்டி அவர்களை படிக்க வைக்கின்ற ஒரு செயலை, நாட்டு நடப்புகளை தெரிந்து வைக்கின்ற செயலை மிகச் சிறப்பாக செய்துகிற என் அருமை நண்பர் ஆதி சீனிவாசன் அவர்களுக்கு நெஞ்சாந்தந்தியை மீண்டும் நான் உங்கள் சார்பாக, என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பவளவிடா நாயகர், இவரை நான் அதிகம் பார்த்ததில்லை, அதை சொல்வதற்கு நான் வருத்தப்படவில்லை. ஏடுகளை பார்த்திருக்கிறேன், நிரம்ப பார்த்திருக்கிறேன், செய்திகளை அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஒரு மணி விழா அழைப்பு எனக்கு வந்தது 22/7/2006, ஒரு மணி விழா அழைப்பு, மிகப்பெரிய தட்டு ஒன்று, எவர் சொல்ல தட்டு, அதில் வைத்து ஒரு அழைப்பிறவன் கடைக்கு வந்தது. நான் இல்லை, யார் வாங்கி வைத்தார்கள், வந்து பார்த்தால் அழைப்பு, ஐயா அவர்களுக்கு மணி விழா. இது யார் தெரியும், பார்த்திருக்கிறேன், அறிமுகம் இல்லையே, எப்படி அழைப்பு அனுப்பினார், யாரால் அனுப்பப்பட்டது என்று நான் சிந்தித்து கொண்ட நேரத்திலே செஞ்சியார் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். நண்பரே, முனைவர் முத்து அவர்களின் மணி விழா அழைப்பதை உனக்கு அனுப்பியிருக்கிறேன், பார்த்து படியுங்கள், படித்து மகிழுங்கள், வந்து வாழ்த்தி விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். எனக்கு உச்சி குளிந்தது, மெய் மகிழ்ந்தேன். உடனே சரி என்று ஒப்புக்கொண்டு 22/7 அப்பொழுதுதான் முதன் முதலாக நேரடியாக பார்க்க செல்லுகிறேன், மணி விழா மண்டபத்துக்கு செல்லுகிறேன். செல்லுகிற பொழுது மணி விழா மண்டபமாக தெரியவில்லை, ஒரு பக்கம் மணி விழா மண்டபம், மறுபக்கம் அந்த வள்ளலாறு தைப்பூசத்தில் அங்கு நடக்கிறது அணையா அடுப்பு, அதை போல ஒரு பக்கம் சமைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு பக்கம் பந்தி பரிமாறி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சாப்பிட்டு விட்டு வாயை துடைத்து கொண்டு ஏப்பமிட்டபடி சென்று கொடுக்கிறார்கள். காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அவர்கள் சாப்பிட்டு செல்லுகிறது, வாழ்த்து செல்லுகிறதை பார்க்கிற போது நான் உள்ளபடி மகிழ்ச்சி அடைந்தேன், நெகிழ்ச்சி அடைந்தேன். மணி விழா என்றால் கொடுக்கிற வேண்டும், அந்த கொடுக்கிற எண்ணம் வேண்டும், அந்த எண்ணம் வந்தால்தான் வருவோம். யாரோ ஒருத்தர் கடத்தில் ஒரு 6 அடி பள்ளத்தில் விழுந்துட்டான், ஐயோ பள்ளத்தில் விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. ஒருத்தர் போனாங்க, சுற்றி நிற்கிறாங்க, சரி கையை கொடுப்பா, மேலே அந்த பள்ளத்தின் மேலே கரையில் நிற்கிறவங்க கையை கொடுப்பா, கொடுக்கல.
அந்த பக்கம் போய் பா கையை கொடுப்பா காப்பாற்றுறோம், கையை கொடுப்பா கொடுக்கல, அந்த பக்கம் கையை கொடுங்க கையை கொடுங்க காப்பாற்றுறோம், காப்பாற்றுங்க காப்பாற்று கத்துக்கிறானே தவிர கையை கொடுக்கவில்லை. திரும்ப திரும்ப கையை கொடுயா கையை கொடுங்க காப்பாற்றுற கை கொடுக்கவே இல்லை. அங்கே ஒரு வருகிறார், அங்கே நம்ம முனைவர் முத்து அவர்களைப் போல ஒரு வருகிறார். வந்தவுடன் பார்த்தவுடனே என்ன இங்கே கூட்டமாக இருக்கிறது, பள்ளத்தில் விழுந்து விட்டார், கை கொடுக்க சொல்லுகிறோம், அவர் கொடுக்க மறுக்கிறார். அவர் எண்ணம் கொடுப்பது என்பது அவருக்கு பிடிக்காத ஒன்று. அவர் வாழ்க்கையில் எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டார், கொடுப்பது என்பது பிடிக்காத ஒன்று. நீங்கள் கையை கொடுங்க கொடுங்கன்னு சொன்ன இது பாருங்க இந்தாங்க என் கையை பிடிங்க என் கையை பிடிங்க என்ற உடனே கையை பிடித்தார், தூக்கி வெளியே விட்டார். அவருடைய முனைவரத்தில் கேட்கிறார்கள், நாங்களெல்லாம் கையை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டோம், அவர் கொடுக்கல, நீங்கள் மட்டும் எப்படி வந்து தூங்கினி? நான் கையை கொடுங்கன்னு கேட்கல, கையை பிடிங்கன்னு. இந்தாங்க வாங்கியே பழக்கப்பட்டவர், கொடுத்து பழக்கமில்லாதவர். ஆனால் அதை அந்த அந்த நிகழ்ச்சி அந்த கருத்து எனக்கு அங்கே நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, மணிவிழா நிகழ்ச்சியை கண்டு மனம் மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். அத்தனை பேரும் பாராட்டினார்கள். அவர்கள் செய்த பணியெல்லாம், அவர் செய்த சேவைகளை, அவர்கள் செய்த உதவிகளையெல்லாம் பல பேரும் அவரவர்கள் அவர்கள் பாணியிலே வாய்மணக்க 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 நெஞ்சம் இனிக்க 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 பேசியதை வாழ்த்தியதை கேட்டு கேட்டு அப்படியே உள்வாங்கி கொண்டேன். விழா முடிகிற வரையில் அங்கே இருந்தேன். 7 மணியிலே வரையில் இருந்து பிறகு வீட்டுக்கு வந்தேன். ஏதாவது எழுத வேண்டுமே, நம் நெஞ்சை உலுக்கி விட்டதே, நெகிழ்ச்சி அடைந்து விட்டோமே, மகிழ்ச்சி அடைந்து விட்டோமே, எதையாவது எழுத வேண்டும் என்றுமே என்று எண்ணுகின்ற பொழுது காலையில் எழுதி கொள்ளலாம் என்றால் எனக்கு மனம் வரவில்லை. ஆனால் மனம் மாறிவிட்டால், செய்திகள் மறந்துவிட்டால் என்ன செய்வது? எண்ணம் என் எண்ணத்தில் மேலோங்கியிருந்ததுனாலே அப்பொழுதே எழுத வேண்டும் என்று சொன்னேன். பெரியார் விடுதலை என்ற பத்திரிகையை எழுதிய பொழுது அந்த விடுதலை என்ற பத்திரிகை அண்ணா அவர்கள் 2 கட்டுரை எழுதினார்கள். ஓமன் நதிக்கரையிலே ஒரு கட்டுரையும், கல்கத்தா பாய்ச்சல் என்ற கட்டுரையும் எழுதினார்கள். பெரியார் மாடியில் இருக்கிறார், அவர் கீழே வருவதில்லை, எங்காவது செல்ல வேண்டும் என்ற பொழுதுதான் வருவார். வசதியாக இருப்பது மாடியில் இருந்துவிட்டார். அவர் தட்டு தடுமாறி இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கீழே அண்ணா இருக்கிறார். என்ன ஐயா, ஏன் இப்படி தட்டு தடுமாறி வருகிறீர்கள்? ஒன்றுமில்லை, விடுதலை இதழை படித்தேன், ஓமன் நதிக்கரையிலே என்ற ஒரு கட்டுரையும் கல்கத்தா பாய்ச்சல் என்ற கட்டுரையும் மிகச் சிறப்பாக இருந்தது, அதை பாராட்ட வேண்டும் என்று மனம் நினைத்தது, அதற்காக பாராட்ட வேண்டும் என்று நான் வந்தேன். அதற்கென்னையா, நான் வருகிற பொழுது நீங்கள் பாராட்டி இருக்கிறாமல், இல்லை இல்லை, அதற்குள் என் மனம் மாறிவிட்டால், மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது? பாராட்டுகிற நினைத்த போதே பாராட்ட வேண்டும் என்று அவர் சொன்ன செய்தி என் நெஞ்சத்தில் இருக்குது. பாராட்டுவதிலே நானும் பஞ்சபுத்தி இல்லாதவன், பாராட்டுவதே யாரையும் பாராட்டுவதில்லை, பஞ்சபுத்தி காட்டுவதில்லை, சிறப்பாக பாராட்டுகிறவன். எப்பொழுது எழுந்தபொழுது அந்த நிகழ்ச்சிகளை கண்டபொழுது ஒரு முடித்து விடுகிறேன், காலம் கடந்து கொண்டிருக்க முடித்து விடுகிறேன். அப்பொழுது ஒரு நீண்ட கவிதையை 4 பக்கம் அந்த இரவை எழுதினேன். அதிலே ஒரு சில வரிகளை பழவழா நாயகருக்கு நினைவுபடுத்துவதற்கு உங்களுக்கும் தெரிவிப்பதற்கு நான் விரும்பி இதை படிக்கிறேன். முத்தாக வருவீர் என முன்னமே தெரிந்து பெயர் வைத்தார், முத்தாக வருவீர் என முன்னமே தெரிந்து பெயர் வைத்தார், வித்தான கல்வி தர விழுதானீர் ஏழையெல்லாம் கற்றார், வித்தான கல்வி தர விழுதானீர் ஏழையெல்லாம் கற்றார், பள்ளி இறுதி வகுப்பினிலே படிக்கையிலே குறைந்தது உம் தூக்கம், பள்ளி இறுதி வகுப்பினிலே படிக்கையிலே குறைந்தது உம் தூக்கம், அள்ளித்தந்த மதிப்பெண்ணால் அடைந்தீர் மாநிலத்தங்க பதக்கம், பள்ளி இறுதி வகுப்பினிலே படிக்கையிலே குறைந்ததும் தூக்கம், அள்ளித்தந்த மதிப்பெண்ணால் அடைந்தீர் மாநிலத்தில் தங்க பதக்கம், பல்லவன் பாடலீஸ்வரன் எந்திரண்டு பாலிடெக்னிக் அமைத்தீர், நந்திவர்மன் பாவேந்தன் பெயரில் இரு கல்லூரி சமைத்தீர், ஏழைகளின் கல்விக்கு இதயத்தை வகுப்பாக்கி வைத்தீர், ஏழைகளின் கல்விக்கு இதயத்தை வகுப்பாக்கி வைத்தீர், தாழம்பூ சடை போல தமிழர் தமையும் நெஞ்சில் தைத்தீர், ஏழைகளின் கல்விக்கு இதயத்தை வகுப்பாக்கி வைத்தீர், தாழம்பூ சடை போல தமிழறிஞர் தமை உமை நெஞ்சில் தைத்தீர், புன்பொருள் குவிந்தாலும் புன்னகையே தவழ்கின்ற ஒளிமுகமே, புன்பொருள் குவிந்தாலும் புன்னகையே தவழ்கின்ற ஒளிமுகம், பொருள் பெற்றார் இவ்வுலகில் எவர் பெற்றால் உம்போன்ற தளியகம், ஏழைமான மக்களுக்கு
அங்கே பேசியவர்கள் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். ஏழை மட மக்களுக்கு கூரை வேட்டி, கூரை சேலை, தாலிக்கு தங்கம், அரசு கொடுப்பது வேறு. ஒரு தனி மனிதன் ஏழைகளுக்கு தாலியை, தாலிக்குரிய தங்கத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய செயல், யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆக ஏழை மன மக்களுக்கு கூரை வேட்டி சேலை தரல், ஏழை மன மக்களுக்கு கூரை வேட்டி சேலை தரல் உம் வாடிக்கை. தாலி கொடை தர, தாலி கொடை தரல் தெரிந்தால் தமிழகத்தில் உமை வணங்கும் கோடிக்கை. மறுபடி படிக்கிறேன், ஏழைகளில் ஏழை மன மக்களுக்கு கூரை வேட்டி சேலை தரல் உம் வாடிக்கை. ஏழை மன மக்களுக்கு கூரை வேட்டி சேலை தரல் உம் வாடிக்கை. தாலி கொடை தரல் தெரிந்தால், தாலி கொடை தரல் தெரிந்தால் தமிழகத்தில் உமை வணங்கும் கோடிக்கை. கோடிக்கைகள் வணங்குகிற பெருமைக்குரிய, மதிக்கத்தக்க, வணக்கத்திற்குரிய அந்த பவளவிழா நாயகர் பொன்விழாவையும் வைரவிழையும் காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, என்னையும் ஒரு சில மடித்துள்ள பேச வேண்டால் பேசிக்கொண்டே செல்வென்பதனாலே நான் அதை குறைத்து கொள்கிறேன். எடுத்துக்கொண்டு சென்றது ஒரே ஒரு சால்வை. அந்த மணி விழாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் இரண்டு சால்வை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு ஒன்று போடுகிறார்கள், கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்களுக்கு, அன்னை அவர்களுக்கு ஒன்று போடுகிறார்கள். நான் எடுத்து சென்று ஒன்றே உண்டு பார்த்தேன். என்ன செய்வது, போடுவதா வேண்டாம், போடுவோம். ஒன்றன் கூறாடை உடுப்பரே ஆயினும், ஒன்றன் கூறாடை, கணவன் மனைவி சங்கிலத்தில் வரும், ஏழை குடும்பம், ஆடை இல்லை, ஒரே ஆடை, அதை ரெண்டா கிழிச்சி ஒன்றன் கூறாடை, ஒரே ஒரு ஆடையை கூறு போட்டு இருவர் உடுத்தி கொண்டாலும், ஒன்றன் கூறாடை உடுத்தினாலும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, உள்ளம் ஒன்றி வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற நிலையிலே இவர்கள் ஒன்றன் கூறாடை உடுத்துவதற்கு ஓராயிரம் பேருக்கு ஆடை இருக்கிற வள்ளல் என்பதனாலே அவர்களுக்கு நாம் ஊராடையை இருவருக்கும் சேர்த்து போட்டுவிட்டு வரலாம் என்று மகிழ்ச்சியோடு வந்தேன். வாழ்த்து கவிதை எழுதினேன், மணிவிழாவுக்கு அனுப்பினேன். அந்த கவிதை கூட அந்த மணிவிழா மலரில் இடம்பெற்றதாக செய்தி வந்தது. அந்த மணிவிழா மலரை நான் பார்க்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த ஆதங்கத்தை நேரிலே பார்க்கிற பொழுது உங்கள் முன்னாலே தெரிவிக்கிற போது நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் சொல்லி, இந்த நிகழ்ச்சி இரண்டு பெரும் நிகழ்ச்சி, முப்பெரும் விழாவாக நடக்கிற நிகழ்ச்சி, மிகப்பெரிய நிகழ்ச்சி. பத்திரிகை நடத்துவது, ஏடு நடத்துவது சாதாரண காரியமல்ல, அதை அருமையாக செய்கிறார் எனது நண்பர். இவர் கல்லூரி நடத்துவது, பாலிடிக் நடத்துவது சாதாரண காரியமல்ல. எவ்வளவு பேர்கள் கல்வி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேர் கொள்ளி கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் பழவழா நாயகர் நூறாண்டு தாண்டி குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி முடித்துள்ளேன். வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நிர்ணாயகமாக இந்த பத்திரிகையிலே மிக சிறந்த மலரை விட்டு வெளியிட வேண்டும் என்ற அவளோடு அவருடைய சமுதாய பணிகளை பாராட்டி மிக சிறந்த மலரை வெளியிட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சாதனை நாயகரை வணங்கி, மற்றும் இந்த வீட்டத்துக்காக முன்னிலை ஏற்க வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செல்லப்பெருமாள் மற்றும் மதியழகன் ஐயா, மேலும் சீனு மோகன்தாஸ், அருட்செல்வம் போன்ற திருநாவுக்கரசையா, இன்னும் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட மற்ற ஏனைய பேராசிரியர்கள், இங்கே வகிக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் மிகவும் நோக்க உரை என்று சொல்லியிருக்கேன். ஒரு நோக்கத்தை சொல்லி ஒரு விளைவு வச்சுதான் இந்த மீட்டிங் நடந்துட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன கருத்துக்காக இதை எடுத்திருக்கிறேன் என்றால், இந்த பத்திரிகையை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னுடைய கருத்தை புரிந்து கொண்ட மரியாதை ஐயா அவர்களும், ஐயா தலைவர் அவர்களும், என்னுடைய நம்ம ஊர் வர்த்தகத்தினுடைய தொடர்ந்த வாசகர்கள், யாரும் சாதாரண ஆட்கள் இல்லை, மிக நுட்பமான அறிவாளிகள், என்னுடைய நண்பர் செல்லப்பெருமாளும் என்னுடைய தொடர் வாசகர்,
என்னுடைய வாசகர்கள் எல்லோருமே அறிவில் மேம்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மேம்பட்டவர்களால் தான் என்னுடைய பத்திரிகையை மிக நுணுக்கமாக கவனிக்க முடியும். நான் பத்திரிகை உலகிற்கு புதியமான புதியவனே அல்ல. நான் 20 வயதிலிருந்தே பத்திரிகை உலகிலே தொடர்புள்ள சுமார் 1980ஆம் ஆண்டிலே தினமணி பத்திரிகையிலே என்னுடைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. தினமணி ஆசிரியராக இருக்கக்கூடிய கி. கஸ்தூரி ரங்கன் அவரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவன். அவரோடு பத்திரிகை சம்பந்தமான விவாதங்களை செய்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் எனக்கு பத்திரிகையிலே தொடர்பு உண்டு. ஏதோ இடையிலே நான் ஒரு வருவாய்த்துறையிலே வேலைக்கு வந்துவிட்டதனால் 31 ஆண்டுகள் எனக்கு குறைவாக போய்விட்டது. இல்லை என்றால் எனக்கு இருந்த அந்த இளமை கால ஆர்வம் இன்றைக்கு 67 வயதிலே இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வாசிப்பு. வாசிப்பு என்பது இன்றைக்கு பிள்ளைகளிடம் அறவே போய்விட்டது. வாசிப்பு நேசிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய காரணத்துக்காகத்தான் இந்த பத்திரிகை ஆரம்பித்திருக்கிறேன். அதிலும் கூட குறும் செய்திகளாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய குறும் செய்திகள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமான செய்திகள். வேறே வெளியிலே இருந்து தேடி பிடித்து எடுத்து கொடுக்கிறேன். எங்கேயாவது பஸ்ஸில் போனீங்கன்னா கூட எடுத்து பிரித்து படித்தீர்களே என்றால் அதற்குள்ளே ஒரு நல்ல கருத்து இருக்கும். அதாவது சின்ன சின்ன செய்திகள் என்றைக்குமே வாழ்க்கையிலே பலமாக நம்மளை உயர்வுபடுத்த சொல்லும். நாங்கள் 20 வயதிலே நூல் நிலையத்திலே படிக்கும் பொழுது சின்ன சின்ன செய்திகளை படித்தது இன்றளவு கூட மனதிலே நினைவிலே இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது பத்திரிகை எழுதுகிறேன், இவன் என்னடா எழுதிட போகிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதை கூர்ந்து படிப்பவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான தன்மை புரியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது கூட நான் ஒரு சிறு தகவலாக, நான் 8வது கிளாஸ் 9வது கிளாஸ் படிக்கும்போது படித்தது. ஒரு முறை கண்ணதாசன் என்ன செய்திருக்காரு, ஒரு கல்லூரிக்கு கவியரங்கத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் கவியரங்கத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அவர் கவியை படிக்கிறார். அவருடைய கவிதை பார்த்து ஏராளமான பேர் கைத்தட்டுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாணவர் படித்தார். அந்த மாணவர் படிக்கும்போது அந்த கவிதையை யாருமே ரசிக்கவில்லை. ஆனால் இறுதியிலே கண்ணதாசன் சொன்னார், இந்த கவிதையை நான் எழுதிய கவிதையை எல்லோரும் ரசித்தீர்கள், நான் படித்த கவிதையை எல்லோரும் ரசித்தீர்கள், ஆனால் இன்னொரு மாணவன் படித்த கவிதையை நீங்கள் யாரும் ரசிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த கவிதையை மாணவன் படித்த அந்த கவிதையை எழுதியது நான், என்னுடைய படைப்பு தான் அந்த கவிதை, ஆனால் நான் படித்ததோ அந்த மாணவன் எழுதியது. ஆக என்ன மக்களுடைய மத்தியிலே ஒரு பார்வை இருக்கிறது, இப்படித்தான் இது இருக்கும் என்று நினைத்து கொள்கிறார்கள். கண்ணதாசனுடைய கவிதை என்றால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாணவன் என்னடா எழுதிவிடப் போகிறான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஆகையினால்தான் யாருமே ரசிக்கவில்லை. ஆனால் யார் என்ன செய்தாலும் அதுக்குள்ள கருத்துக்களை என்னவென்று உள்வாங்க வேண்டியதுதான் இது. நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் கூட அங்கே நல்லான்பிள்ளைப்பற்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிளை நூலகத்திலே இருக்கக்கூடிய குமுதத்திலே படித்த குறுந்தகவல். அப்போது ஒரு குறுந்தகவலானது எல்லோருக்கும் எப்படி போய் சேருகிறது என்பதை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆக குறுந்தகவலாக கொடுத்தால் நிறைய பேர் படிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு படிக்கக்கூடிய தன்மை எல்லோரிடமே குறைந்துவிட்டது. ஆகையினால்தான் ஏற்கனவே அந்த வாசிப்புத்தன்மை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இதழை ஆரம்பித்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, பல இடத்துல என்னங்களோ இப்போ நூலகங்களிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தகம் வெளியிட்டு விழாவா புத்தக வகையான நடக்கிறேன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க அப்படியே போய் பொழுதுபோக்காக போயிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வராங்க. அது படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த வாசிப்பை வளர்க்குறோமா என்பது எல்லோருக்கும் சந்தேகம். இதைத்தான் இந்த மாதத்தினுடைய தலையங்கமாக எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அண்ணன் கூட சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350-400 பெண்களுடைய சுய முன்னேற்ற விஷயங்கள் இந்த பத்திரிகையிலே பொதிந்திருக்கிறது. பெண்களெல்லாம் அதை படித்து பார்த்தீர்களானால், ஆக சாதனை பெண்மணிகளெல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள்,
எப்படிப்பட்ட நிலையில் கீழ்நிலையில் இருந்தவர்கள் கூட தன்னை சாதித்து இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அதில் நிறைய போட்டிருக்கிறேன். அதிலே ஒன்று, அருணிமா சின்ஹா என்கிற ஒரு பெண்மணி, அவள் என்ன செய்கிறாள், மலையேற்றத்துக்காக இமயமலை ஏறுவதற்காக செல்கிறாள். இவள் போகும்போது தப்பித்தவறி ஏதோ ஒரு இடத்திலே அடிபட்டு விடுகிறது. ஆனால் சில கயவர்களால் ரயிலிலே செல்லும் பொழுது கற்பழிக்கப்படுகிறாள். அந்த கற்பழிக்கப்பட்டு கீழே தள்ளிடுறாங்க. அவள் கீழே விழுந்து விட்டாள், கால்கள் உடைந்து விட்டது. திரும்ப நம்மளுடைய எண்ணம் ஈடேறவில்லையே என்று வீட்டுக்கு செல்லி விட்டாள். வீட்டுக்கு சென்று ஆப்ரேஷனோட பல நாட்கள் இருந்து பின்னாடி அதே இமயமலையை காலை சரி செய்து கொண்டு நுண்டிக்காலோடு அப்படியே போயிட்டு இமயமலை ஏறி சாதனை படைத்திருக்கிறாள். எல்லோரும் அந்த பொண்ணு சொன்னால், எல்லோரும் சொல்லுகிறார்கள் இமயமலை மிக உயரத்தில் இருக்கிறது என்று, எவரெஸ்ட் மிக உயரம் என்று. ஆனால் அவள் சொன்னாள், என்னுடைய காலடியின் கீழே இருக்கிறது இமயமலை என்று சொல்லியிருக்கிறாள். அப்போ அவளுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆனால் இது நான் ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 300 பெண்களினுடைய சாதனைகளை இந்த நம்ம ஊர் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி மாணவர் பக்கம் என்று இருக்கிறது. சிறு சிறு இளைஞர்களுக்காக சின்ன சின்ன அறிவியல் விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்று இங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேசிய சொல்லினேன், தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி, சாதாரண குடும்பத்து பிள்ளைகள், மிக அற்புதமான பிள்ளைகள். அங்கே நான் பேசும்போது சில சொன்னேன், உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அறிவியல் செய்திகளை நான் சொல்லுவதற்கு முன்னாலே இன்னார்தானே என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நல்ல வாசிப்புத்தன்மையுடைய பள்ளியாக இந்த ஊரிலே, இந்த ரோஷனிலே இருக்கக்கூடிய தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி மிக அற்புதமான பள்ளி. நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய திருக்குறள் சார்ந்த நூல் வெளியிடுகிறேன், அந்த நூலை இந்த பள்ளியில்தான் வெளியிடுவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், எல்லோருமே படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால்தான் முன்னேற முடியும். அந்த படிப்பதற்கு உண்டான ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது எழுத்து. அந்த எழுத்து இன்றைக்கு பெரிய கட்டுரைகளாக இருந்தால் யாருமே படிக்க மாட்டாங்க. சின்ன செய்திகளே நான் வலிந்து போய் கொடுக்குறேன். சிலர் புத்தகத்தை கொடுத்தாக்கா தூக்கி போட்டுறாங்க. ஆனால் என்னிடம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊக்கம் என்னவென்றால், ஐயாவைப் போலவும் அண்ணனைப் போலவும் செல்லப்பெருமாளைப் போலவும் என்னுடைய பத்திரிகையில் ஒரு ஆ முதல் இக்கு வரணும் ஒரு வரி விடாமல் படிக்கக்கூடியவர்கள். நண்பர் செல்லப்பெருமாளினுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். இங்கெல்லாம் பொங்கலை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலும், அனைத்து மாநிலங்களிலும் எவ்வாறெல்லாம் பொங்கலை கொண்டாடுகிறார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் கொடுத்திருக்கிறார் பெரிய கட்டுரை. அவர் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் இத்தோடு இல்லை, அவர் எத்தனை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய 30 பல்கலைக்கழகங்களிலே கட்டுரைகளை வாசித்து வந்தவர், பன்னாட்டு அறிஞரவர், பல பல்கலைக்கழகங்களிலே, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க் அப்படின்ட்டு 30 அவர் பார்க்கறதுனாக்கா அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. இன்றைக்கு 30 நாடுகளுக்கு மேலாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே உரையாற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிவிட்டு வந்தவர் செல்லப்பெருமாள் அவர்கள், அப்படிப்பட்ட நண்பர். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம், நேரம் இன்மையினால் சொல்லிடுறேன். அதற்கு அடுத்தது, ஐயாவுக்காக மலரை வெளியிட்டிருக்கேன். என்னுடைய நோக்கத்தின்படி இந்த பத்திரிகை எப்படி வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பத்திரிகை நான் எடுத்துகிறேன். ஐயாவை பற்றி ஏராளமான கருத்துகள், நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் பல இடத்திலே பல விதமாக இருக்கிறது. இந்த ஒரு மலர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஐயாவினுடைய முழுமையான வரலாற்றை அழகாக தொகுத்து வைத்திருக்கிறேன். நான் இதழியலிலே அனுபவம் மிக்கவன், அதோடு பெற்றிருக்கிறவன். நான் எம்ஏ ஃபிலாசபி என்றாலும் இதழியல் பட்டமும் பெற்றிருக்கிறேன். ஆகினாலே அவருடைய இதை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, முதல்ல எடுத்துனாக்கா ஐயாவனுடைய பவள விழா நடந்தது. அந்த பவள விழாவுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே பார்த்த காட்சிகளை அப்படியே ஒரு குறும்பட வடிவிலே என்னுடைய மனதிலே இருத்து கொண்டேன். அப்போ இது எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது, முதல்ல அவர் குடும்பத்திலே அவருடைய கிரகப்பிரவேச விழாவை நடத்தினார். அன்றைக்கு விடியற் காலை கிரகப்பிரவேச விழா நடத்தியதிலிருந்து அங்கே இருந்து அவர் கிட்டத்தட்ட 75 மேலதாள வாத்தியங்களோடு அந்த கல்லூரியினுடைய வாசலுக்கு சென்றது. அது காற்று கண்கொள்ளா காட்சி. அப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள். அதையெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே போய் மீட்டிங் நடந்தது. அவருடைய மீட்டிங் என்ன பண்ணார் தெரியுமா? நாம் நல்லா நம்மளுடைய விழாவை நல்லா சிறப்போம், முத்தமிழ் விழாவாக கொண்டாடினார். முத்தமிழ் விழா
அவருடைய பிறந்தநாள் விழாவை 75வது பிறந்தநாள் விழாவை முத்தமிழ் விழா என்று கொண்டாடினார். முத்தமிழ் விழாவாக இருக்கும்போது அது எப்படி மூன்று தமிழுக்கும் பொருத்தமாக இருந்தது என்பதை நான் உள்வாங்கி கொண்டிருந்தேன். அதையெல்லாம் இங்கே தொகுத்து கொடுத்திருந்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மலரை எடுத்திங்கன்னா அவருடைய அட்டைப்படம் போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பவள விழா தினத்தன்று முதல் நாள் வீட்டிலே இருந்து துவங்கி எப்படி போச்சோ அதை அப்படியே நேரடியாக டிஸ்கிரைப் பண்ணி மிக அற்புதமான கட்டுரை முதல் கட்டுரை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே கண்டென்ட் எதுன்னா தமிழ் விழா அகவை 75 அரும் தகவல் 75. அப்போ அவருக்கு அகவை 75 அரிய தகவல்கள் 75 75 தகவல்கள் ஐயாவை பற்றிய கூடிய தகவல்களை பலதரப்பட்ட தகவல்கள் எங்கெங்கோ இருந்தது அதையெல்லாம் ஒன்று சேகரித்தேன். அதை ஒன்று சேகரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்ஷனரி பார்க்குற மாதிரி நடுவில் கரெக்டாக ஒன்று எடுத்து படிக்கலாம். எப்படி படிச்சிருக்கேன்னாக்கா பிறப்பும் இளமையும், இளமையில் அவருடைய பிறப்பும் வளர்ச்சியும், குழந்தையாக பிறந்ததிலிருந்து அவர் வளர்ந்த விதம் ஒரு குரூப்பாக இருக்கும். அதில் ஒரு 20 செய்திகள் இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இளமையும் கல்வியும், அப்போ பிறந்து வளர்ந்தாச்சு அவருடைய இளமை எப்படி இருந்தது, அவர் எப்படி படித்தார் கல்வி, அந்த கல்வி சார்ந்த விஷயங்களெல்லாம் அதிலே ரெண்டாவது தொகுத்து இருப்பேன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவர் ஆகிட்டார், அரசியலிலும் போராட்டமும், அரசியலில் தலையிடுறாரு, போராட்டங்கள் பல காணுகிறார், அந்த விஷயங்களையெல்லாம் தொகுத்திருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கரெக்டாக அந்த பாட்டு மட்டும் எடுத்திங்கன்னா அது உள்ளகர விஷயத்தை எடுக்கலாம். இதுதான் ஒரு இதழியலாளனுடைய செய்கை. எங்கே ஒன்றாலும் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது திருமணமும் வாழ்க்கையும், அவருடைய திருமணமும் வாழ்க்கையும் அதை சார்ந்த விஷயங்கள் ஒரு 20 விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கல்வியும் தொண்டும், அவருடைய படிப்பு, அவர் கல்வி துண்டு செய்ததெல்லாம் எப்படி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து ஒரு விஷயத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது சமுதாயம், கல்வி சேவையும் பண்ணுறாரு, சமுதாயத்தில் என்னென்ன துண்டு செய்ய வேண்டும், என்னென்ன செய்திருக்கிறார் என்ற விஷயங்களெல்லாம் தனியாக ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். அதற்கடுத்தது அந்த விஷயங்களில் கூட இவர் ஒரு டெக்னிக்கலான சில விஷயங்கள், ஒரு புதுமையை புகுத்துவதிலே வல்லவர். அப்படிப்பட்ட புதுமையான விஷயங்கள் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமூட்டக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். அந்த விஷயத்தையெல்லாம் அங்கே கொடுத்துருக்கிறேன். நடுவில் எடுத்து நீங்கள் பிரித்து படிக்கலாம். நடுவில் எடுத்து பிரித்து படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இதழ்களை அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 75 கவிஞர்கள் அவரை பாராட்டிய கவிதைகளை தொகுத்திருக்கிறேன். எல்லா கவிதையும் பற்றி எல்லோரும் போர் அடிச்சுடுவீங்க. ஆகினாலே ஹைலைட்டான விஷயங்கள் என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் அப்படின்னா மாதிரி பாரதியார் அந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களிலே ஹைலைட்டான 4 வரிகளை மட்டும் எடுத்து தொகுத்து 75 கவிஞர்கள், 75வது பழவழவாக்கு 75 கவிஞர்களுடைய கவிதைகள். அதே போல் இவருடைய அந்த பவள விழா நடந்தபோது இருந்த புகைப்படங்கள், 75 புகைப்படங்கள், வண்ண புகைப்படங்கள், அதை பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு டெக்னிக்கலாக தான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா விழா நடக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு குறும்படத்தை பார்ப்பதை போலவே இருக்கும், அந்த மாதிரி நான் வடிவமைத்திருக்கிறேன். இப்படி ஐயாவுக்காக பல விதங்களிலே செய்திருக்கிறேன். எதை ஒன்று செய்தாலும் திருந்த செய்ய வேண்டும், அப்படி திருந்த செய்திருக்கிறேன். அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்றால் இப்படி அந்த ஒரு நூல் போதும். இவருடைய நூல்கள் 1000 இருந்தாலும் அவருடைய விழாவுக்கு பிறகுமான ஒரு சிறப்பான மலர் இதுதான் என்று சொன்னால் நிச்சயமாக மிக இல்லை. மிக அற்புதமான மலரை இன்று இப்போது இந்த மேடையிலே வெளியிட இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இந்த மீட்டிங்கை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஏதோ பேசிட்டு போகிறாங்க, ஏதோ கைத்தட்டிட்டு போகிறாங்க, ஆனால் உண்மையிலே தமிழார்வமுள்ள மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள், தமிழை சுவாசிக்கிறீர்கள், தமிழை உணர்கிறீர்கள், தமிழினுடைய எல்லா விஷயங்களும் கிரகித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஒரு மீட்டிங் சொன்னீங்கன்னா அங்கே என்ன நடந்தது அதை நாம் உள்வாங்கி கொண்டு வெளியே வர வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் கம்பன் கழகத்திலே ரொம்ப மிகவும் ஆர்வமுள்ள ஈடுபாடு உள்ளவன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக கம்பன் கழகத்தில், காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு செல்வேன், காரைக்குடி கம்பன் கழகத்தில் நிற்கக்கூடிய நிகழ்ச்சிகளையெல்லாம் கேட்பேன், உள்வாங்கிக் கொள்வேன். அந்த விஷயங்களையெல்லாம் நான் நம்ம ஊர் பத்திரிகைகளையே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை படிக்கும்போது உங்களுக்கு தமிழ் உணர்வு நிச்சயமாக தோன்றும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு கவியர் அங்கே போயிருக்கும்போது கவியரங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த நாலு நாள் வரியை பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த வரிகளெல்லாம் இருக்குது, ஆனால் எங்களை சொல்லிக் கொண்டு தான் அதிகமாக நேரம் ஆகும். அப்பொழுது ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்தில் இங்கெல்லாம் வந்து எதோ பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் கம்பன் கழகத்தை தவிர வேறு எங்கும் பட்டிமன்றங்கள் இலக்கியம் சார்ந்ததாக இல்லை. மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த மாண்பு போய்விட்டது. பட்டிமன்றம் என்றது எதற்காக வந்தது தெரியுமா? ஒரு நூலை, ஒரு ஆழமான ஒரு காவியத்தை அலசி பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தது தான். அப்படி அலசி பார்க்கக்கூடிய மிக அற்புதமான பட்டிமன்றங்கள் காரைக்குடி கம்பன் கழகத்தில் நடக்கிறது. அந்த காரைக்குடி கம்பன் கழகத்திலே ஒரு நாள் போயிருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் தான் அங்கே பேசினார், மிக அற்புதமான தமிழை பேசினார். அப்படிப்பட்ட மீட்டிங்கெல்லாம் நீங்கள் போகணும், வீணடிக்கக்கூடாது. எத்தனையோ மீட்டிங் நடக்குது, நல்ல அற்புதமான இலக்கிய மீட்டிங்கில் போய் உட்காரணும். அங்கே சொன்ன ஒரு நிகழ்வை பாருங்கள். அங்கே அந்த இஸ்லாமியர் இன்னும் ஒரு இஸ்லாமியை பற்றி பெருமையாக பேசுகிறார். செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார். அவர் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவரம். கம்பராமாயணத்திலே ஏதாவது ஒரு பாடல் சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுங்கன்னா சொல்லுவாராம். 10,000 பாடல்கள் இருக்கிறது, 978வது பாடல் சொல்லுங்கள், 978வது பாடல் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ எந்த அளவுக்கு அவர் கம்பராமாயணத்தை ஊர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர் சொன்னார், அவர் தான் சதாவதானியம், ஒரே நேரத்தில் 100 விஷயங்களை மனதில் நினைவு கொள்ளக்கூடியவரம். அப்படிப்பட்ட ஒருவர் சென்னையிலே பேசி கொண்டிருக்கிறார். அவரிடம் ஒருவர் வந்து கிறுக்கலாக ஒருத்தர் கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாரு? துளுக்கனுக்கு ராமன் துணை, கிண்டல் பண்ணுறார். துளுக்கனுக்கு ராமன் துணை, ஒரு வெண்பாய் எடுப்பான்றார். துளுக்கன் யார், ராமன் யார், துளுக்கனுக்கு ராமன் துணை. அந்த ஞானி, அந்த செய்கு தம்பி பாவலர் அற்புதமான நேரிசை வெண்பாவை எழுதி ஈட்டடிச்சீர் சத் துருக்கனுக்கு, துருக்கியிலிருந்து வந்ததினால் துருக்கன் பெறும், சத் துருக்கனுக்கு ராமன் துணை, சத்துரனுக்கு ராமன் துணை அப்படிங்கிற பொருள் படக்கூடிய அற்புதமான அந்த வெண்பாவை எழுதினாராம். அப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வு அங்கே தத்தளிக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகினால் எந்த மீட்டிங்க்கு போனாலும் அற்புதமான தமிழை சுவாசியுங்கள். நம்ம ஐயா இருக்கிறாரு, எல்லாருமே அவங்க அற்புதமான தமிழறிஞர்கள். நான் இந்த மீட்டிங்கில் அழைச்சிருக்கிறேன் பாருங்கள், எல்லாருமே வந்து இலக்கியத்திலே ஆர்வம் உள்ளவர்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஆழங்கால் பட்டவர் நம்ம சுவாமிகள். அவர் ரொம்ப பிரபந்தத்திலே ரொம்ப அதிகமான ஆழம் கொண்டவர். நாம் கொண்டவர்கள் இந்த பெருங்கு இந்த உலகத்தே எவ்வளவோ விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும், அவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் நல்லா பாருங்கள், வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 ஜோக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் போடுவாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பஸ்ஸில் போனாங்கன்னா 8 மணி வரைக்கும் அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பிரயோசனம், மூளைக்கு வேலை இருக்கா, ஒரு இலக்கிய இன்பம் இருக்கிறதா? இல்லை. ஆகையினால் நல்ல இதை நுகர வேண்டும், வாசிப்புத்தன்மை வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த இதழை ஆரம்பித்திருக்கிறேன். அதோடு ஐயாவினுடைய வளர்ச்சியை பார்த்து, ஐயாவினுடைய துண்டுகளை பார்த்து இதை உலகுக்கு நம்மளுடைய மீடியா வழியாக மிக அற்புதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தேன். இந்த நூலுக்காக, இந்த மலருக்காக எனக்காக உதவி புரிந்த ஐயா உசேன் அவர்கள், திருநாவுக்கரசு ஐயா, ஐயா பேராசிரியர் ஏழுமலை, சீனு மோகன்தாஸ், திருநாவுக்கரசு போன்றவர்கள், துரைமுருகன் ஐயா, இன்னும் பண்ணுறவர்களெல்லாம் எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பெற்றுக்கொள்வதற்காக ஜனகஞ்சி மடாலயத்தைச் சார்ந்த சுவாமிஜியை கேட்டேன். அவர் வருவதாக ஒப்புக்கொண்டார். அதோடு இல்லை, அவரால் பேச முடியாது. அப்படி இருந்தும் எனக்கு அவர் தெரியும், சீனிவாசன் நீங்கள் நடத்துகிற மீட்டிங்க்கு நான் நிச்சயமாக வருகிறேன், நான் பேசாட்டையும் பரவாயில்ல, நான் எழுதி கொடுக்கிறேன், என்னுடைய சார்பிலே யாராவது என்னுடைய கருத்து சொல்லட்டும். அவரும் என்னுடைய எழுத்துக்களிலே அன்றைய காலத்தில் இருந்து மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடியவர். அவரை பற்றி தினமணியிலேயே நான் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். ஆகையினால் நான் தொட்டவர்கள் எல்லாருமே மிக உயர்ந்தவர்கள், மிக சிந்தனையாளர்கள், மிக உயர்ந்த மனிதர்கள். அவர் எங்களுடைய விட்டு உடல்நிலை நலிந்து இருப்பதனால் திடீரென்று சென்னைக்கு சென்று விட்டார். சென்னைக்கு சென்று அங்கே அவருடைய ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்ட நிலையிலே வருவதாக இருந்தார், அதனால் இன்னும் வர முடியல. அங்கே தான் எனக்கு அங்கிருந்து ஃபோன் செய்கிறாங்க, அவங்க மகள் பண்ணுறாங்க, நைட்டு 9 மணிக்கு பண்ணுறாங்க, ஐயா உங்களுடைய மீட்டிங்காக இது பண்ணுறாரு. அவருக்கு டாக்டர் வந்து இன்னொரு நாள் தள்ளி திங்கட்கிழமை ட்ரீட்மெண்ட்டுக்காக டேட்டு கொடுத்துருக்காங்க. அவரால் இப்படி இல்லை வரணும், அவருடைய உள்ளம் நிச்சயமாக இங்கே இருக்கிறது. ஆனால் அவர் அப்படி இருந்து எனக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, அவர் ஃபோன் பண்ண மாட்டார், அவருடைய மகள், பெரிய மகள் அங்கே இருக்கிறார், அங்கே இருந்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு
சரிங்க ஐயா, உங்களுடைய உடல் நலத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஆன்மீகவாதிகளை போட்டேன். அதுவும் நம்ம சீனமும் ஒன்றும் வரவில்லை, அவரும் வந்து அந்த ஆன்மீக தொடர்புடையவர். ஐயா நூலை வெளியிட ஐயா பெற்றுக்கொள்கிறார். இதற்கு அடுத்தது நம்மளுடைய சமுதாய தொண்டினுடைய